அதாவது ஜி, நான் வந்து உண்மை தன்மையை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பள்ளிவாசலில் ஒருத்தர் கேட்டு வரார், யாசகம் ஒருத்தர் கேட்டு வரார், ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம பள்ளியில் நடந்துச்சு சொல்கிறேன். ஒரு ரெண்டு பெண்கள் வந்து யாசகம் கேட்டு வந்தாங்க, ஒரு தேவையை கேட்டு வந்தாங்க. இங்கே உள்ளவங்க அந்த தேவையை கேட்டு வராங்க, அவங்களை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். வெளியூர்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க, அதை கேட்டு வந்து சொல்லப்படுது. திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் விரட்டுறார், வெளியே போங்க, கொடுத்த காசை பிடுங்குறார். இந்த மாதிரியான வேலைகள் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா கேட்குறத ஆராய வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா யாசகம் கேட்டு வராங்க. இப்போ ஒரு உதவியாக, சக்காத்தாக, சதக்காவாக, கல்வி உதவிக்காக யாராவது ஒருத்தர் கேட்டு வராங்க அப்படின்னா, உறுதிப்படுத்திக்கிறதுக்காக வந்து விசாரிக்கிறதோ அல்லது அவருடைய தேவை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறதோ அதெல்லாம் தப்பு கிடையாது. அதை தாராளமாக என்ன செய்யலாம், கேட்டுக்கலாம், கேட்டு கொடுக்கலாம். ஆனால் கேட்டுட்டு ஏமாற்றக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டு தருன்னு தருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் கொடுக்காமல் விட்டுறக்கூடாது. அது ஒன்று இருக்குது. என்னங்க, அப்போனா தவிர்த்துக்க வேண்டியது. அந்த மாதிரி திருப்தி இல்லை, அவங்க வந்து ஏமாற்றுறாங்க அப்படின்னா தவிர்த்துக்கணும்.